ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லதா, ஈஸி இங்கிலீஷ் மேக்ஸ் வித் மீ லதா, யூடிமோ ஸ்பேஸ் டிவி, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். Chapter is 1, Relations and Functions. Relations and Functions. Exercise 1.1. Problem number 7, la Subdivision 2, second part. Subdivision 1, madhana already we have seen on yesterday class. Today we are going to see the Subdivision 2. Chapter is Relations and Functions. Exercise is 1.1. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இட் இஸ் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து லெஸ் தென் 8னா 1லேருந்து 7க்குள்ளே வரணும். 1லேருந்து அப் டு 7 வரைக்கும், ஏன்னா லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருது. பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, ப்ரைம் நம்பர்ஸு அதுவும் லெஸ் தென் 8ஆக இருக்கும். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் அந்த நம்பரும் மட்டுமே ஃபேக்டர்ஸாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரைம் நம்பர்ஸு. ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 எழுதக்கூடாது. ஏன்னா 4க்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து 2 2s are 4, 4 1s are 4, ரெண்டு ஃபேக்டர்ஸ் எழுதுதான், அதனால் 4 எழுதக்கூடாது. 2 3 4 எழுதக்கூடாது, 5 எழுதலாம். 5க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 5 × 1 தான், ஒரே ஒரு ஃபேக்டர் 5ம் 1ம், அதாவது த நம்பர் இட் செல்ஃப் த 1. 2 ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்னு அர்த்தம். 5 வந்துச்சு, அடுத்து 7, 8 வரக்கூடாது, ஏன்னா விச் இஸ் லெஸ் தென் 8 தான் பியோட வேல்யூ. சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி இட் ஹஸ் கிவன் தட் செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னா 1 1 தான் நம்மளுக்கு நல்லா தெரியும், அது 2 மட்டும்தான். ஸோ செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கும். லெஸ் தென் 8, ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 எழுதிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 8 செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ்னு எழுதிக்கணும். சி இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இட் ஹஸ் கிவன் அஸ் 2. ஸோ இதான் நம்மளுக்கு வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி வி ஹவ் சீன் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் எஸ்டர்டே கிளாஸ், விச் இஸ் நத்திங் பட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி. Hence it is verified on yesterday. Today we are going to see A cross B minus C. I'll write here. Friends, please note it down. If you have any, if you want any tuition for your friends and for yourself, relatives, whoever it might be. If you want tuition classes for 10th standard or 12th standard mathematics. Even if it is for online classes, it is ready to take for the classes for you guys. So if you are interested, you call me. I have given my contact number in my description box. 91, my contact number is 9176762215, myself Lata friends. So those who are needed tuitions, please contact me through my WhatsApp number. Just you message me friends, better. ப்ளீஸ் டோன்ட் கால் மீ, ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் கமிட்டட் ஒர்க்ஸ் தான், அதனால் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மெசேஜ் யூ வென் எவர் ஐ சி யோர் மெசேஜ் இன் மை வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். ஸோ ஹியர் த செகண்ட் திங் இஸ் ஏ க்ராஸ் பி மைனஸ் சி. ஏ க்ராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி. இதுதான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு, இது எல்ஹெச்எஸ். ஸோ இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். இந்த வேல்யூ வந்து அப்படியே நம்ம மேலே எழுத போகிறோம், எனக்கு இடம் பத்தலை. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7, இதான் ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7, பியோட வேல்யூ. சியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஈவன் ப்ரைம் நம்பர்னால் அது வந்து 2 மட்டும்தான் வரும். So I'll rub it here. Okay, வா இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம், ஏன்னா இட் சீம்ஸ் டு பி வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ லெட் இஸ் மூவ் ஆன் திஸ் சைட். எல்ஹெச்எஸ் பி மைனஸ் சி, வாட் இஸ் பி மைனஸ் சி, விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரம் பி வி ஹாவ் டு சப்ட்ராக்ட் சி. வாட் இஸ் பி ஹியர், பி இஸ் 2 3 5 7. ஸோ சி இஸ் 2. 2 மட்டும் எடுத்துட்டு எழுதுனீங்கன்னா B minus C கிடச்சிரும். அப்போ என்ன வரும், 3, 5, 7. This is B minus C. The next step is A cross B minus C.
A cross B minus C, what is the value for A? A is natural numbers which is less than 8. Apo 1, 2, 3, 4, 5, 6, 7. Cross product of, என்ன எழுதணும் நம்ம 3, 5, 7. இப்படி எழுதினோம். இப்போ எழுதி முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், இப்போ ஒன்னால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். 1, 3, 1, 5, 1, 7. தென் 2, 3, 2, 5, 2, 7. லக்ஷணா படி வந்து வா. தென் 2, 3, 2, 5, 2, 7. சாரி, திஸ் இஸ் 4. 4, 5. எஸ், 4. 1, 2, 4. எஸ், 1, 2, 3, 4 லைனாக வரணும். ஏன்னா இது வந்து ஒன்னால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, 2 எழுதியாச்சு, இங்கே 3 வரணும். சரி, ஓகே, நான் எழுதுறேன். 3, 3, 3, 5, 3, 7. தென் 4, 3, 4, 4, 4, 7. தென் 5, 3, 5, 4, 5, 7. தென் 6, 3, 6, 4, 6, 7. தென் 7, 3, 7, 4, 7, 7. திஸ் இஸ் A cross B minus C. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இஃப் யூ கெட் திஸ் பேர்ஸ், இட் இஸ் வெரிஃபைட். ஸோ இதை தான் நம்ம இங்கே மல்டிப்ளை, இங்கே நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் வி ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்து A cross B, ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ். தென் A cross C, தென் ஃப்ரம் A cross B, A cross C, சப்ட்ராக்ட் த வேல்யூஸில் காமன் வேல்யூஸை கேன்சல் பண்ணிட வேண்டி தான். A cross B, இப்போ ஏவோட வேல்யூ என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 2, 3, 5, 7. அப்படியே எழுத வேண்டியதான். ஏ கிராஸ் பி, இட் இஸ் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் என்ன வருது? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இட் இஸ் ஏ கிராஸ் பி. தென் பியோட வேல்யூ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. தென் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. தென் 4, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. தென் 5, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. தென் 6, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப லென்த்தி ஒரு ஈக்குவேஷன்ஸாக, லென்த்தி ஒரு ப்ராசஸாக மாதிரி தெரியும். பட் இஃப் யூ டூ த ப்ராப்ளம்ஸ் ஆன் யூர் ஓன், இட் சீம்ஸ் டு பி வெரி வெரி ஈஸி. ஸோ 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இட் இஸ் ஏ க்ராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஏ க்ராஸ் சி. திஸ் இஸ் மைனஸ், மைனஸ் ஆஃப் ஏ க்ராஸ் சி. வாட் இஸ் ஏ க்ராஸ் சி ஹியர்? A is 1, 2, 3, 4, 5, 6, 7, set of all natural numbers which is less than 8, so up to 7, starting from 1. C value here is 2, so 1, 2, only one step friends, it is very easy. 1, 2, 1, 2, 1, 2, and then 7, 2, where you can read it, 1, 2, 1, 3, 1, 2, sorry, it is 1, C value here is 2, so 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. It is very simple one. So 1, 2, listen friends, here the C value is only 2, so multiply cross product with only 2. 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓப்பன் ப்ராக்கெட், தென் த கர்சஸை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது வந்து மைனஸ், எது காமனாக இருக்கோ அதை எடுத்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். 1, 2 ஹியர், 1, 2, ஸோ அதனால் அது வராது. 2, 2 இது வரல, இது ரெண்டும் போயிடுச்சு. 3, 2 இது வரல, போயிடுச்சு. 4, 2 போயிடுச்சு, 4, 2 5, 2 போயிடுச்சு, 5, 2 6, 2 போயிடுச்சு. அடுத்து 7, 2 7, 2 போயிடுச்சு. ஸோ இந்த வேலையை நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த ப்ராசஸிங் முடிஞ்சு போச்சு, இங்கே இடம் இல்லை, அதனால நம்ம இதை அடித்ததை விட்டுட்டு நான் இந்த லைன்ஸை மட்டும், இதை மட்டும் இப்போ நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன வருது? இதான் எனக்கு ஆன்சர்.
ஸோ எனக்கு வந்து நான் வெரிஃபை பண்ணுறது எனக்கு இதுதான் கிடச்சிது. ஸோ ஹியர் நம்ம செக் பண்ணலாம், 1.3 இஸ் இயர், 1.5 இஸ் இயர், 1.7 இஸ் இயர், தென் 2.3 இஸ் இயர், 2.5 இஸ் இயர், 2.7 எஸ் 3.3, 3.5, 3.7 தென் 4.3, 4.5, 4.7 தென் 5.3, 5.5, 5.7 தென் 6.3, 6.5, 6.7 தென் 7.3, 7.6, 7.5, 7.7 ஸோ ஆல் த பேர்ஸ் வாட் ஐம் ஹேவிங் இன் த ஏ கிராஸ் பி, எஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் சி, வாட் ஐ காட் த பேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் ஐ காட் ஃப்ரம் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. So, the pairs are LHS is equal to RHS. LHS is equal to, friends, நீங்கள் இந்த ஸ்டெப்பை தூக்கி இங்கே எழுதுகிறோம், நான் இடம் இல்லாததுனால நான் அங்கேயே விட்டுட்டேன், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதுகிறோம். LHS is equal to RHS. Hence, it is verified. Verified தான் கேட்டிருக்காங்க. So, hence, it is verified. Hence, it is verified. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் திங் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த பேர்ஸ் எழுதிக்கணும், க்ராஸ் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்துருந்தா அதை எழுதணும். அதுக்கப்பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே நீங்களே போட்டு போட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் எனிங் இன் திஸ் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஃபினிஷ்டு, லாஸ்ட் சம் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் திஸ். ஸோ 7th ப்ராப்ளமோட இந்த எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் 1.2. எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் அந்த எக்ஸாம்பிள்ஸு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், வாட் ஆல் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ அண்ட் எவ்ரி திங் இஸ் இட் ஷுட் பி மென்ஷன் அண்ட் வெரி எக்ஸ்பிளைன்ட் இன் த எக்ஸாம்பிள் சம் இட் செல்ஃப். ஸோ வி வில் டூ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் விச் இந்த புக்கு, தென் வில் மூவ் ஆன் டு த எக்ஸசைஸ் பார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு மூவ் வித் எக்ஸசைஸ், நாட் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1.2. So, thank you so much for watching my videos. Friends, if you have a tuition, please call me message my WhatsApp number. So, 9176762215. Myself, Lata. I am BSc Mathematics. Then, MBA HR in Madras University. Thank you, friends. Bye. What are you doing? Achana.